இந்திய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நம்ம இப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது கலெக்டர் பரீட்சை. எல்லாருக்கும் தெரியும் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், ஐஆர்எஸ் இதுபோல் ஒரு 20 வகையான பணிகள் இருக்குது. நான் குறிப்பாக இது தமிழ் மீடியத்துக்காக தான் சொல்ல வரேன், மற்றபடி இங்கிலீஷ் மீடியம் மாணவர்களுக்கெல்லாம் நல்லா இதை பற்றி நல்ல விழிப்புணர்வு இருக்குது. தமிழ் மீடியம் மாணவர்களுக்காக நான் சொல்ல வரேன், அதை நல்லா வந்து கவனிங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து இது எந்த அமைப்பு நடத்துது இந்த பரீட்சையை, என்னென்ன வந்து விதிகள் வச்சுருக்கு, என்னென்ன தகுதி கல்வி தகுதி வச்சுருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் பேச வரேன். ஃபஸ்ட்டு இது இந்த பரீட்சையை, அதாவது இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் பரீட்சையை நடத்துகிற ஒரு அமைப்பின் பேர் தான் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சொல்லுவாங்க. அதை நம்ம சொல்லியா டிஎன்பிஎஸ்சிங்க, அந்த ஒரு ஸ்டேட்டுக்கு நடத்துறதுனால அது டிஎன்பிஎஸ்சிங், தமிழ்நாடு தேர்வு ஆணையன்ற மாதிரி வரும். இது வந்து யூனியன் போது இந்திய தேர்வு ஆணையம்ன்ற மாதிரி வரும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் யூபிஎஸ்சி, யூனா யூனியன், பினா பப்ளிக், எஸ்னா சர்வீஸ், சீனா கமிஷன், அதான் இந்திய தேர்வு ஆணையம். இந்திய தேர்வு ஆணையம் அதுதான் இதை நடத்துது. அந்த நடத்துறது எந்தெந்த வகையான சர்வீஸ் அதில் வந்து பணிகள் இருக்குதுன்னு சொன்னேன், அதில் 20 வகையான பணிகள் இருக்குதுன்றாங்க. நம்மளுக்கு மெயினாக ஒரு சில விஷயந்தான் ஜனங்கள் பேசி கேள்விப்பட்டிருக்கோம், என்ன ஐஏஎஸ்ன்னுவாங்க, ஐபிஎஸ்ன்னுவாங்க, ஐஎஃப்எஸ்ன்னுவாங்க, ஐஆர்எஸ் சொல்லுவாங்க, இன்னொரு ஐஎஃப்எஸ்ங்குது, ஐஏஎஸ் இருக்குது, நிறைய இது மாதிரி 20 வகையான படிப்புங்களை அவன் சொல்கிறான். இதெல்லாம் வந்து இந்த தேர்வெல்லாம் வந்து இதை இந்த சொன்ன இல்லையா, இந்த பணிகளுக்கெல்லாம் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தான் இதை நடத்துது. எலிஜிபிலிட்டி கண்டிஷன்னா கொடுத்துக்கிறான்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல ஏஜை பற்றி சொல்கிறான், ஏஜ் வந்து பொதுவில் சொல்கிறான், அதுக்கப்புறம் மீதி அந்தந்த பிரிவு வரும்போது அது தனியாக பார்க்கலாம். ஏஜ் வந்து 21-32 வயசு, 21 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 32 வயசுக்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்கிறான். அதுதான் வந்து வயது பற்றிய ஒரு வரையறை. அதுக்கப்புறம் வந்து படிப்பு பற்றி சொல்கிறான், படிப்புன்னா பட்டான்னு சொல்கிறான், எனி டிகிரி பட்டம். அது என்னன்னா இது அவன் சொல்கிற அமைப்பால் யூஜிசி யூனியன் கிராண்ட்ஸ் கமிஷன் ஒன்று, அதே போல் ஏஐசிடிஇன்னுக்குது ஆல் இண்டியா கமிஷன் டெக்னிக்கல் எஜுகேஷன் நினைக்கிறேன், இது ரெண்டுத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணுன்றான். என்ன பட்டப்படிப்பு படிச்சிருக்கணும், அது வந்து யாரால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும்னா யூஜிசியால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும், இல்லை ஏஐசிடிஇன்ற அமைப்பு, ரெண்டுமே வந்து அரசாங்கத்தினுடைய தான் இதுங்களால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும், அது மூலிமா தான் அந்த டிகிரி வந்திருக்கணும், அப்போ தான் அது எலிஜிபிள். அதுதான் எலிஜிபிலிட்டி கண்டிஷன் எஜுகேஷனுக்கு. எனி டிகிரி ஏதாவது ஒரு பட்டம், நீ என்ன பட்டம் வேணால் பிஏ, பிஎஸ்சி, பிகாம், எந்த பட்டமாவது இது, இது ரெண்டால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். நான் சொன்னேன் யூஜிசின்னு ஒன்று சொன்னேன், ஏஐசிடிஇன்னு ஒன்று சொல்லியிருக்கேன், இது ரெண்டுத்தால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும். ஏஜ் சொல்லிட்டேன், 21 இருக்கணும், கம்ப்ளீட்டாக இருக்கணும், 21, 32 வயசுக்கு மிகாமல் இருக்கணும், ஜென்ரலாக சொல்லிக்கிறான். இப்போ அதே இதை வரையறை சொல்கிறான் பார், வயது வரையறையும் எத்தனை அட்டம்ப்ட்டு எழுதலான்றதை பற்றியும் சொல்லியிருக்கான். அதுக்கு ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கான் அரசாங்கம். நம்ம இல்லை, இது அரசாங்கம் யூனியன் யூபிஎஸ்சி பிரித்து வச்சுருக்குது. அந்த மாதிரி ஜென்ரலாக சொல்லிடுச்சு, 21 32 வயசுக்குள்ளே இருக்கணும்னு, ஏனி ஏதாவது ஒரு பட்டம் பெற்றுக்கணும், யூஜிசியால் இல்லை ஏஐசிடிஇயால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கணும்னு சொல்லிட்டான். இப்போ ஸ்பெசிஃபிக்காக வரான் அந்த இது, ஏஜ் லிமிட்டோ அந்த நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் பற்றி, எத்தனை தடவை நீ எழுதலாம், அதே போல் எவ்வளோ வயசு இருக்கணுன்ற மாதிரி அது சொல்கிறான். பார்த்து ஓசி அப்படின்னு சொல்கிறான், ஓசின்றது எல்லாருக்கும் தெரியும், அது என்னன்றதை நான் சொன்னேன்னு அவசியம் கேஸ்ட்டில் அதை சொல்கிறது பேக்வேர்டு, அது அதெல்லாம் சொல்கிறாங்க, பேக்வேர்டு காஸ்ட்டு, எஸ்சி எஸ்டி ஓசி இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஓசின்னு சொல்லிவிட்டு அதுக்கு ஃபஸ்ட்டு வைக்கிறான். 21-32 ஃபஸ்ட்டு சொன்னான் பார், அந்த வயசை எடுத்துன்னு வரான், 21-32 வயசுக்குள்ளே இருக்கணும், 6 அட்டம்ப்டும் அவங்க எழுதலான்றான், அதுக்கு மேலெலாம் எழுத முடியாது. நல்லா கேட்டுக்க, ஓசிக்கு ஓசிக்குன்னா சொல்கிறான், 21-32 வயசு வரலாம் இருக்கணும், 6 அட்டம்ப்டுக்குள்ளே அவங்க வந்து எழுதி அதை பாஸ் பண்ணலான்றான். அடுத்தது ஓபிசின்னு சொல்கிறான், ஓபிசிக்குன்னா சொல்கிறான், 21-35 வயசு வரலையும் கொடுக்குறான், ஃபஸ்ட்டு சொன்னது 32 நல்ல கவனிங்க, 21-32 வயசு வரலையும் கொடுத்து 6 அட்டம்ப்ட் வரலையும் எழுதலான்றான், அது ஓசி. ஓபிசின்னு சொல்கிறான், அதில் என்ன சொல்கிறான்னா 21-35 வயசு வரலையும் கொடுக்குறான், 9 அட்டம்ப்ட் வரலையும் எழுதலான்றான். 9 அட்டம்ப்டெல்லாம் யார் எழுத போகிறாங்க, 1-2 எழுதி பாஸ் பண்ணலன்னா அது இதுன்னு வந்து வெளியே போயிடுது,
அது விடாமுயற்சியில் இருக்கிறவங்க நாலஞ்சு தடவை எழுதி கூட பாஸ் பண்ணதாக கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளாம் நாலு அதிகபட்சம் நாலஞ்சு தடவை, அதுக்கு மேலாம் அப்பியர் ஆக மாட்டாங்க யாரும். அது ஓபிசிக்குன்னா. அடுத்தது எஸ்சிஸ் அண்டு எஸ்டிஸ் பற்றி சொல்கிறான். 21லேருந்து 37 வயசு வரலையும் கொடுக்குறான், 21லேருந்து 37 வயசு வரலையும் கொடுக்குறான். அது வந்து அட்டம்ப்ட் வந்து அதில் வந்து வரையறை கிடையாதுன்றான். வரையறைனா 21லேருந்து 31 வயசு வரலன்னு நீ போடும்போது எவ்வளோ, கிட்டத்தட்ட 16 வயசு கேப்பு வருது இல்லையா, 16 வருஷம். அதில் அத்தனை அதான் சொல்கிறேன், 9 ஃபஸ்ட்டு 6 கொடுத்தா அப்புறம் 9, இது வந்து 16 கிட்ட வருது. அதனால் இதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் சொல்ல, இருந்தாலும் அதிகபட்சம் 1, 2, 4, 5 மேலாம் யாருமே எழுத மாட்டாங்க, அது வந்து போய் ஓரம் போயிடுவாங்க. அதனால் ஒன்று சொல்கிறேன், திரும்பி சொல்கிறேன், ஓசிக்கு வந்து 21-32 வயசு வரலையும் கொடுத்தா 6 அட்டம் தான் எழுத முடியும், அதுக்கு மேலே எழுத முடியாது. ரெண்டாவது ஓபிசின்றான், அதுக்கு வந்து 21-35 வயசு வரலையும் கொடுக்குறான், 9 அட்டம்ப்ட் வரலையும் எழுதலாம். எது இந்த ஐஏஎஸ்ஸை. அதே போல் எஸ்சி எஸ்டிஸுக்கு சொல்கிறான், 21-37 வயசு வரலையும் சொல்கிறான் இதை. ஆனால் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாதுன்றான், லிமிட்டே கிடையாது. லிமிட்டே கிடையாதுன்னு நான் தான் சொல்லிட்டேன், 4-5 மேலே எழுத முடியாது. ஏற்கனவே அந்தந்த ஏற்கனவே ஓசியிலே 6 இருக்குது, ஓபிசியில் 9 இருக்குது. இதில் வந்து கணக்கு போடும்போது அது 9 மேலே தாண்டி போவோம், ஆனால் அவ்வளோக்கெல்லாம் முடியாது. ஃபஸ்ட்டு ஒரு 2-3 அதிகபட்சம் 4-5 மேலே யாருமே எழுத மாட்டாங்க, ஓரம் போயிடுவாங்க. இதுதான் வயசை பற்றிய ஒரு அவங்க கொடுத்துக்கிற ஏஜ் லிமிட்டு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான் பாரு, எக்ஸாம்ஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்கிறான். எக்ஸாம்ஸினுடைய டீட்டெயில் அப்புறம் சொல்கிறான், எப்படி எப்படி நடக்கும், ப்ராசஸ் ஆஃப் எக்ஸாம் எப்படி நடத்துகிறான்றான். அதில் ஒரு ஒரு லெவல் இருக்குது. முதல் லெவல் என்ன சொல்கிறோன்னா, ப்ரிலிமினரி என்ட்ரன்ஸ்ன்னு சொல்கிறேன் இல்லை, நம்ம நுழைவு தேர்வு மாதிரியே அந்த மாதிரி இதில் இருக்குது. ஐஏஎஸ்ஸில் ஃபஸ்ட்டு லெவல் 1 ப்ரிலிமினரின்னு சொல்கிறான். அந்த ப்ரிலிமினரியில் 2 பேப்பர்ஸ் இருக்கும். என்ன பேப்பர்ஸ்ன்னு சொல்லுவான், அதை பார்த்துக்கலாம். என்ன பேப்பர்னு நான் சொல்கிறேன், அப்ஜெக்டிவ் டைப்புன்னு சொல்கிறான், 2 பேப்பர் சொல்கிறான். அதே டைமில் அந்த பரீட்சை எப்படி நடக்குன்னா, அப்ஜெக்டிவ் டைப்னால் எழுதுறதெல்லாம் கிடையாது, லாங் நம்ம எஸ்ஏவெல்லாம் எழுதுறோம் அந்த மாதிரி கிடையாது, ஒன்லி டிக் அடிக்க வேண்டியது வரும், அந்த மாதிரி டைப்புன்னு சொல்கிறான். 2 பேப்பருமே அது அப்ஜெக்டிவ் டைப்புன்னு சொல்லிட்டான். அது ஒவ்வொன்றுக்கும் வந்து 200 மார்க் போடுறான், டோட்டலாக வந்து 2 சேர்த்து 400 மார்க். ஆனால் சொன்னால் ஃபஸ்ட்டு லெவலு ப்ரிலிமினரின்னு ஒன்று வைக்கிறான், என்ட்ரன்ஸ் மாதிரி நுழைவு தேர்வு மாதிரி. அதை அந்த ப்ரிலிமினரியில் 2 பேப்பர் இருக்குது, 2 பேப்பரும் அப்ஜெக்டிவ் டைப்புன்னு சொன்னார். அப்ஜெக்டிவ் டைப்னா என்ன, நம்ம வந்து எழுதுவோம் இல்லையா எக்ஸாம், அந்த மாதிரி கிடையாது, டிக் அடிக்கிறது சரியா தவறான்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த 4 சூஸ் ஆன்சர் என்ன, நம்ம என்ன அதை பார்த்து 4லேருந்து கரெக்ட் பண்ணி எழுதுவோம் இல்லையா, எது கரெக்டாக இருக்குது அதை டிக். அந்த மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் அதுன்றான். ஒவ்வொரு பேப்பருக்கும் 200 மார்க்குன்றான், டோட்டலாக 2 பேப்பருக்கும் 400 மார்க்குன்னு இங்கே கொடுத்துருக்கான். அடுத்தது லெவல் 2ன்றான். லெவல் 2ன்றது அதான் சொன்னேன், அந்தந்த ஒவ்வொரு பேசிக் 1 சொன்ன லெவல் 1 முதல் படி சொன்ன ப்ரிலிமினரி, இது லெவல் 2 ரெண்டாவது இதுன்னு சொல்கிறான். அதில் மெயின் பேப்பர், மெயின்னா உங்களுக்கு தெரியும் முதன்மை தேர்வுன்னு சொல்லுவாங்க, அந்த மெயின் அந்த பேப்பர் மெயின் பேப்பர் என்ன சொல்கிறான்னா, 7 பேப்பர்கள் இருக்கிறான். 7 என்னன்னா நம்ம பின்னால் விளக்குறோம். லெவல் 1ல் ப்ரிலிமினரின்னு சொன்னால் அதில் 2 பேப்பர் இருக்குதுன்னா, 2 அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாமினேஷன் சொன்னால் 1-1 200 மார்க்குன்னா அது 400 டோட்டலாக. இது வந்து லெவல் 2ல மெயின் பேப்பர்ஸ்ன்னு சொல்கிறான். அதில் வந்து 7 வகையான இது இருக்குதுன்றான், நம்பர் ஆஃப் பேப்பர்ஸ் 7 வகைன்னு சொல்கிறான். அது எப்படின்னா, இது வந்து டெஸ்கிரிப்டட், அதாவது எஸ்ஏ எழுதுறேன் இல்லையா, அந்த மாதிரி பரீட்சை எழுதுறது. இது 7 பேப்பரை நீ கண்டிப்பாக, இந்த 7 பேப்பரும் டெஸ்கிரிப்டிவ் டைப். அப்ஜெக்டிவ் டைப்ன்றதுன்னா டிக் அடிக்கிறது, இது வந்து எழுதி ஆகணும் எஸ்ஏ மாதிரி. இதுக்கு என்ன 7 பேப்பருக்கும் என்ன மார்க் போடுறான்னு பாருங்கள், டோட்டலாக 1750 போடுறான். 7 நீ கணக்கு போட்டுக்க, அதுக்கேற்ற மாதிரி 7-250 அதான் ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் வருது இல்லையா. 7 பேப்பருக்கும் அது மாதிரி 1750 போடுறான். அது லாஸ்ட்டு 3வது லெவல் இன்டர்வியூன்னு ஒன்று சொல்கிறான். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், ப்ரிலிமினரின்னு பார்த்தோம், 2 பேப்பர்ஸு, 1 அப்ஜெக்டிவ் டைப் பேப்பர்ஸு, என்ன டிக் அடிக்குதுன்னு சொல்லிட்டேன். ஒரு பேப்பருக்கு 200 மார்க்குன்னா, 2 பேப்பருக்கு 400 மார்க் ஆச்சு. இதில் வந்து லெவல் 2னா மெயின் பேப்பர், மெயினில் 7 பேப்பர் இருக்குதுன்றான். 7 வந்து எழுதக்கூடிய பேப்பருங்க, கையில் பரீட்சை மாதிரி எழுதணும், அதுக்கு 1750 மார்க்குன்னு போடுறோம். கடைசியாக இன்டர்வியூ நேர்காணல், அதுக்கு டைமிங் கொடுக்குறான் பாருங்க, சொல்கிறேன் பேச்சுக்க. இன்டர்வியூ எப்படி வைக்கிறான்னா, இன்டர்வியூக்கு பேப்பர்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக என்ன கேள்வி கேட்க போகிறாங்க தான், அதில் வந்து பேப்பர்ஸ் வராது, இன்டர்வியூன்னு போட்டு பேப்பரில் நில்லு போட்டிருக்கான்.
யார் இதை நடத்துறதுன்னா ஒரு போர்டு, ஒரு போர்ட் டைப். போர்ட் டைப்னால் ரவுண்டாக இப்போ ஒரு பெரிய பெரிய மீட்டிங் நடக்குதுன்னு விஐபி இல்லை, அதில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களே அது மாதிரி வட்ட மேசை மாநாடுன்ற அது மாதிரி ஓரல், ஓரல்னால் கேட்குறது தான் ஓரல்னால் நான் வாய் வழியாக தான் கேட்க போகிறாங்க. போர்டு டைப், போர்டுனால் எந்த சைடில் இருந்தானா அவனுக்கு கேள்வி கேட்பாங்க. அந்த போர்ட் டைப் எக்ஸாமினேஷனோடைய டைப் சொல்கிறான் அவன், பேட்டர்ன், கொஸ்டின் பேட்டர்ன். அதே போல் ஓரல் வாய் வழியாக கேட்குறது இன்டர்வியூ டைப். இதுக்கு என்ன மார்க் கொடுத்துக்கிறான்னா 275 மார்க் கொடுத்துருக்கான். நல்லா கவனிக்கணும். இங்கே ஒன்று ஒன்றும் எப்படி வைக்கிறான் பாருங்க, எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் எப்படி வருது, மூணு லெவலுக்கு வருதுன்னா, ஒன்று ப்ரிலிமினரின்னு சொன்னால், ரெண்டாவது மெயின்னு சொன்னால், மூணாவது இன்டர்வியூன்னு சொன்னான். அந்த ப்ரிலிமினரியில் ரெண்டு பேப்பர் இருக்குதுன்னா, ரெண்டு பேப்பரை வந்து அப்ஜெக்டிவ் டைப்புன்னு சொன்னேன். அப்ஜெக்டிவ் டைப் ஒவ்வொரு பேப்பருக்கும் 200 மார்க்குன்னு சொன்னேன். அதே லெவல் ரெண்டில் வந்து மெயின் பேப்பர், மெயின் எக்ஸாமினேஷனு, அதில் 7 பேப்பர் இருக்குதுன்றான். 7 பேப்பரும் டெஸ்கிரிப்டிவ், கையால் எழுதணும், எஸ்ஏ எழுதுறல அந்த மாதிரி. அதுக்கு வந்து மார்க் டோட்டலாக கொடுத்துட்டான் 1750 மார்க்லாம். 7 / 9 போட்டேன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்துடும். அது பின்னால் வர்றதெல்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். இன்டர்வியூ, இன்டர்வியூவுக்கு என்ன சொல்கிறான், இன்டர்வியூ வந்து போர்ட் டைப்பில் நடக்கும். அதான் சொன்னேன், உட்காந்து ரவுண்ட் டேபிள் மாதிரி எல்லாம் உட்காந்து கமிட்டி ஃபுல்லாகவே இருக்கும். எல்லாரும் யார் வேணால் என்ன கேள்வி வேணால் கேட்பாங்க, அதுக்கு நீ ஆன்சர் பண்ணணும். வாய் வழியாக தான், அதான் ஓரல்னு போட்டு போர்ட் டைப்பில் அந்த இன்டர்வியூ நடக்கணும்னு போட்டு தான். அதுக்கு மார்க் 275 போட்டிருக்கான். இது என்ன சொல்கிறான்றதை